ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு மருத்துவ பணியாளர் தேர்வாயணத்திலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட காலி பண்ணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நர்ஸு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் ஸோ இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் ஐநூற்றி இருபது காலி பண்ணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நர்ஸு தான் எஸ்என்சியு கே யூனிட்டில் இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் வித்தியாசம் எதுவுமே இல்லை ஒரு சில இது தான் ஸோ லாஸ்ட் டேட்டு தான் வித்தியாசமாக வரும் ரெண்டும் நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நார்மல் நர்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு காலி பண்ண இருக்கல இது இதோட லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்னைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே ஆண்கள் பெண்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது டிகிரியில் வந்து நீங்கள் வந்து நர்சிங் படிச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்ச நர்சிங் படி ஸ்டூடெண்ட் கட்டாயம் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ படித்து முடிச்சிருக்கணும் ஃபைனல் இயர்னா நாட் எலிஜிபிள் ஸோ அந்த எஸ்என்சியு யூனிட் நர்ஸ் இருக்குதுல ஐநூற்றி இருபது காலி பண்ணணும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஃபெப்ரவரி இருபத்தாறு ஒரு நாள் முன்னால் இருக்குது அவ்வளோதான் ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே சேம் சேலரி தான் கொடுத்துருக்காங்க பதினாலாயிரம் ரூபா பெர் மன்த்து கன்சல்டேட்டட் பே கொடுத்துருக்காங்க ஆனுவலாக ஐநூறுரூவா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ரெகுலர் பே மாறதுக்கு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு பிறகு மாற்றுவாங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் சேம் தான் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்றைக்கி கணக்குப்படி ஸோ மினிமம் வந்து பதினெட்டாயிருக்கணும் ஓசி கேண்டேடை பொறுத்த வரைக்கும் முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் மற்ற பிசிஎம் எம்பிசிடிஎன்சிஎஸ்சிஎஸ்சி எல்லாமே ஐம்பத்தேழு குள்ளே இருக்கணும் ஸோ டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருந்தால் ஓசி கேண்டடேட் நாற்பத்தி ரெண்டு மற்றவங்க எல்லாம் ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்கலாம் அதாவது நோ ஏஜ் லிமிட் தான் ஐம்பத்தேன்னு சொல்கிறேன் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது டிகிரியில் வந்து நீங்கள் வந்து நர்சிங் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு நர்ஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ விமன் நர்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் ஜென்ரல் நர்சிங் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கணும் ஒரு சிக்ஸ் மந்த்து மிட்வைஃப் ஃப்ரீ ட்ரைனிங் வச்சு இருக்கணும் மென்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஜென்ரல் நர்சிங்கு இது த்ரீ இயர்ஸு ட்ரைனிங் இருக்கணும் அடுத்து சைக்காட்ரியில் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் இருக்கணும் ஸோ எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் மெத்தட் தான் ஸோ மொத்தம் நூறு மார்க்கு மொத்தம் இரநூறு கொஷின் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அரை மார்க்கு எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது இன்டர்வியூ கிடையாது உங்கள் மெரிட் லிஸ்ட் வச்சு இந்த எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் என்ன மார்க் எடுக்கிறீங்க அதை வச்சு அந்த கம்யூனிட்டி ரொட்டேஷன் வைஸ் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து முன்னூற்றி காலி பஞ்சு பணியிடம் இருக்குல்ல ஸோ இதுக்கு வந்து அந்த அஞ்சு இடத்துல எக்ஸாம் சென்டர் போடுறாங்க சென்னை திருச்சி மதுரை திருநெல்வேலி கோயமுத்தூர் ஸோ அந்த ஐநூற்றி இருபது காளிப்பணியிடம் வந்து சென்னை தான் போடுறாங்க ஸோ எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜ அதர் கேண்டேட்டுக்கு இரநூவா அதாவது ஓசி ஒசிபிசிஎஸ்சிடிஎன்சிங்னா இரநூறுவா எஸ்சிஎஸ்சிஏஎஸ்டிக்குன்னா முன்னூற்றம்பது ரூபா தான் ஸோ ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்கு சேம் தான் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் டிஒவி ஜா எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க ஸோ அதில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன போஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொபைல் மற்றும் இமெயில் ஐடியாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசியில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்கள் அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே தனித்தனியாகவே கொடுத்துட்றேன் ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன வரும் அப்படிங்கறத அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலன்னா நெட்டில் ஆல்ரெடி வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் பண்ணீங்க இந்த மாதிரி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே நம்மளோட அந்த ரெண்டு போஸ்ட் இருக்கும் நர்ஸு அது மட்டும் இல்லாமல் நர்ஸு வந்து எஸ்என்சி யூனிட்டு ஸோ ரெண்டு போஸ்ட் இருக்கும் அதுக்கான லாஸ்ட் டேட்டு என்னைக்கு டேட் ஆஃப் எக்ஸாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க நர்ஸு போஸ்ட்டுக்கு ஜூன் இருபத்தி மூணு எக்ஸாமு அந்த எஸ்என்சி கேருக்கு வந்து ஜூன் ஒம்பதாம் தேதி எக்ஸாமு ஸோ இதில் மெயின் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு லாக்இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் நம்ம கால் பண்ணி உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ